அந்த ஆராசா 2G புகழ் சிறை சென்றவர் ரொம்ப அந்த கட்சிக்கு வேண்டப்பட்ட ஒரு மொழிக்கெல்லாம் ரொம்ப வேண்டப்பட்டவர் சொல்றாங்க அந்த கட்சியை சார்ந்தவங்க ஈவேராவுக்கு முன்பு தமிழனும் கிடையாதுலாம் கிடையாது ஈவேரா என்பது வந்து போன செத்து போன ஒரு ஜட அவ்வளவுதான் தாழ்த்தப்பட்டவர்களை பற்றி இந்த மூன்றாம் தர குடிமக்களா என்று கேள்வி கேட்ட பொழுது வாயில் என்ன வைத்துக் கொண்டிருந்தார் ஆராசா கொஞ்சமாவது வெக்கம் சூடு சொர்ணம் ரோசம் விஷம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க வணங்கக்கூடிய நீங்க குலதெய்வத்தை வணங்கக்கூடிய நீங்க இறை நம்பிக்கையாளர் உண்மையானவங்க சொன்னா இந்த ஆராசா போன்றவர்கள் பேசிய அயோக்கியத்தனமான வார்த்தைகளை ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா சொல்லுங்க அத்திவரதர் போய் பார்த்துட்டு என் புருஷன் அப்பயாவது முதலமைச்சரா வந்துட்டோம் புஷ்கரத்துக்கு போய் குளிச்சுட்டு என் புருஷன் அப்பயாவது முதலமைச்சரா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக முக்கிய தலைவருடைய பொண்டாட்டிமார்கள்லாம் கும்பிட்டு வந்த பொழுது உங்க பகுத்தறிவு எங்க போச்சுன்னு கேட்கிறேன் திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்றாருல நாங்க இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேளுங்க யார் இந்துன்னு சொல்லி நீங்கள் ஈவேரா கொள்கையின் பெயராலே இந்த மண்ணிலே எதை விதத்தீர்கள் ஓடி போனவள் வேலைக்காரி அடுத்த வீட்டு பொண்டாட்டி வச்சுக்கணும் ஓரளவுக்கு சேலை கட்டினால் உத்து பார்க்கணும் இதே திமுகவிலே இதே திராவிட கழகத்திலே ஈவேரா கொள்கையின்படி பல நாள் தலைவரா வேணா சார் ஒரே ஒரு நாள் ஆராசா திமுக தலைவராக முடியுமா திமுகவுக்கு நேரடியாகவே சவால் விடுகிறோம் வரக்கூடிய தேர்தலில் கடவுள் நம்பிக்கையாளர்கள் ஓட்டு தேவையில்லை இந்து நம்பிக்கையாளர் ஓட்டு தேவையில்லை என்று சொல்வதற்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா அநேகமா இது கனிமொழியோட பிளானா கூட இருக்கலாம் ஸ்டாலினை ஜெயிக்க வைக்க கூடாது இந்து விரோதமா பேசினா இந்துக்கள் ஓட்டு போடாம ஸ்டாலின் தோக்கடிச்சுவாங்க சொல்லி கனிமொழி தூண்டுதலில் தான் ஆராசோ பேசுகிறாரோ என்கின்ற சந்தேகம் ஒரு பொது மனிதராக எங்களிடம் இருக்கிறது திமுக என்பது இந்து விரோதி ஏனென்று மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பொட்டு வைத்தால் ரத்தம் அடிகிறதா என்று கேட்டது திமுக ராமன் என்ன இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்தானா என்று கேட்டது திமுக தீமிதித்தலை காட்டு மிராண்டித்தனம் என்று கேட்டது திமுக வணக்கம் சார் வணக்கம் ஐயா சமீபத்தில் திமுக எம்பி ஆர் ராசா அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு வந்து கந்தசஷ்டி கவசம்லாம் முக்கியம் இல்லை எங்களுக்கு வந்து பெரியார் தான் முக்கியம் அது மட்டும் இல்லாமல் கந்தசஷ்டி கவசத்தை ஈவா பேசினா யாரும் பெருசாலாம் எடுத்துக்கல அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வந்து நிறைய வெளிவந்துட்டு இருக்கு உண்மையிலேயே வந்து இது வந்து பெரியார் மண் தானே அவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இது பெரியார் மண்ணுன்ற மாதிரி தானே தோணுகிறது இல்லை திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஆராஸ் அவர்கள் கூறிய கருத்து வந்து இந்துக்களுடைய உணர்வாளர்களை மட்டுமல்லாது இந்து மத நம்பிக்கையாளர்களை கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய பேச்சாகத்தான் பார்க்குறேன் ஒரு அரசியல் அதிகாரத்தில் தான் ஒரு எம்பி ஆகிட்டோங்கிறதுக்காக இவ்வளவு ஆணவமெல்லாம் ஆகாது அந்த ஆராசா 2G புகழ் சிறை சென்றவர் ரொம்ப அந்த கட்சிக்கு வேண்டப்பட்ட ஒரு மொழிக்கெல்லாம் ரொம்ப வேண்டப்பட்டவர் சொல்கிறாங்க அந்த கட்சியை சார்ந்தவங்க இந்த ஆராசா போன்றவர்கள் இந்துக்கள் வளங்கள் போற்றி வணங்கக்கூடிய கடவுள் நம்பிக்கையாளர்கள் போற்றி இருக்கக்கூடிய கந்தசஷ்டி கவசம் குறித்து கருப்பர் கூட்டத்தை சார்ந்தவர்கள் பேசிய பேச்சுக்கு எங்கள் மனது புண்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் யாருக்கு புண்பட்டு இருக்கிறது என்று எதிர்வினை கேள்வியே தவறான கேள்வி அறிவுக்கு பொருந்தாத கேள்வி முட்டாள்தனமான கேள்வி இதை திமுகவுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லித்தான் பேசுகிறாரோ என்கின்ற சந்தேகம் எங்களுக்கு வருகிறது இன்னொரு பார்வையை பார்க்கிறேன் நான் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்தேன் நாங்கள் பேசினாலோ ஆர்எஸ் பாரதி பேசினாலோ தயாநிதி மாறன் பேசினாலோ எல்லாமே திமுகவுடைய கருத்து என்று சொல்கிறார் எதற்கெடுத்தாலும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கருத்து சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்களே இது என்ன வகையில் நியாயம் என்று எதிர்கேள்வி கேட்கிறார் ரொம்ப நியாயமான கேள்விங்க ஆராசா சொன்னது இப்ப திமுக காரங்கள்ட்ட நான் கேட்கிறேன் நீங்களா சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சமாவது வெக்கம் சூடு சொர்ணம் ரோசம் விஷம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க வணங்கக்கூடிய நீங்க குலதெய்வத்தை வணங்கக்கூடிய நீங்க இறை நம்பிக்கையாளர் உண்மையானவங்க சொன்னா இந்த ஆராசா போன்றவர்கள் பேசிய அயோக்கியத்தனமான வார்த்தைகளை ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா சொல்லுங்கள் முருகப்பெருமான் ஈவேராவுக்கு முன்பு தமிழனும் கிடையாதுலாம் கிடையாது ஈவேரா என்பது வந்து போன செத்து போன ஒரு ஜடம் அவ்வளவுதான் பகுத்தறிவு கொள்கைகள் எல்லாம் இந்த மண்ணில பள்ளிழித்து விட்ட காரணத்தினாலே மீண்டும் பகுத்தறிவு வாதத்தை பேசக்கூடிய போக்கை திமுக கையில் எடுக்குது நான் கேட்கிறேன் திமுக சார்ந்த திரு ஸ்டாலின் அவர்களிடம் கேட்கிறேன் இந்த கருத்து உங்களுடைய கட்சியுடைய கருத்து என்று சொன்னால் ஆர்எஸ் பாரதி பேசியவது நீதித்துறையிலே நீதிபதிகளாக பட்டியலினத்தவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற வாதம் நாங்கள் போட்ட பிச்சை என்று சொன்ன வாதத்தை திமுகவுடைய கருத்தாக எடுத்துக்கொள்ளலாமா பதில் சொல்ல வேண்டுகிறேன் ஒன்று இரண்டாவது தயாநிதி மாறன் அவர்கள் நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா மூன்றாம் தர குடிமக்களா என்று சொல்லிய பொழுது தாழ்த்தப்பட்டவர்களை பற்றி இந்த மூன்றாம் தர குடிமக்களா என்று கேள்வி கேட்ட பொழுது வாயில் என்ன வைத்துக் கொண்டிருந்தார் ஆராசா ஒரு கண்டித்து அறிக்கை விடுவதற்கு துப்பு கிடையாது திராணி கிடையாது
பதவிக்காக கால்வரடி கொண்டிருக்கக்கூடிய ஆராசா போன்றவர்கள் எங்கள் கந்தபெருமான் குறித்து பால தேவதாய சுவாமிகள் இயற்றிய அந்த கந்த சஷ்டி கவசம் குறித்தான பிரார்த்தனை பாடல், அதுல கேள்வி எழுப்பதற்கு கொச்சைப்படுத்துவதற்கு என்ன உங்களுக்கு உரிமை இருக்கு? அடுத்து சொல்றார், கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும். ரைட்டு, கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம். அதுக்காக நீங்க தினகரன் ஆபீஸ்ல எரிச்சிங்களே, இதுதான் நீங்க கருத்தை கருத்தால் எதிர்கொண்ட லட்சணமா? ஆராசா போன்றவர்களிடம் கேட்கிறேன், உங்கள் கருத்து சரி என்று சொன்னால், ஈவேரா வழியில திமுக செல்கிறது என்று சொன்னால், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்து நம்பிக்கையாளருடைய ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி முட்டாள் என்று சொல்லி திமுக பிரச்சாரம் செய்யுமேயானால் அதை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். எதிர்களுக்கு தைரியம் இருக்கிறதா உங்களுக்கு? ஓட்டு நாடகத்திற்காக அத்திவரதர் வந்த பொழுது கியூ போனீங்களே, கருணாநிதி பொண்டாட்டி, ஸ்டாலின் பொண்டாட்டி, எத்தனை திமுக எம்பி எம்எல்ஏக்கு லெட்டர் கொடுத்து விட்டீங்க. அத்திவரதர் போய் பார்த்துட்டு என் புருஷன் அப்பயாவது முதலமைச்சரா வந்துருட்டோம், புஷ்கரத்துக்கு போய் குளிச்சுட்டு என் புருஷன் அப்பயாவது முதலமைச்சரா வந்துருட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக முக்கிய தலைவருடைய பொண்டாட்டிமார்கள்லாம் கும்பிட்டு வந்த பொழுது உங்க பகுத்தறி எங்க போச்சுன்னு கேக்குறேன். ஒரு ஈவரா சிலையில யாரோ ஒரு தம்பி அருங்கிற ஒரு பையன் 100 மில்லி பெயிண்ட ஊத்தி விட்டான் அப்படின்னு அவ்வளவு பெரிய தேச துரோகமா பண்ணி விட்டான். தேசிய பாதுகாப்பு சட்டத்துல அடைக்குது அரசாங்கம். இந்த நாட்டை பிரிப்போம், நாட்டை பழப்போம், தேசியத்தை ஏத்துக்க மாட்டோம், தேசத்தை ஏத்துக்க மாட்டோம், தமிழ்நாடு காவல்துறையும் இராணுவத்தையும் கொச்சைப்படுத்தி பேசுற இந்த துரோகிகளை கைது செய்ய முடியல. ஆனா நாங்க நாட்டை காப்பாத்தணும், எங்க இந்துக்களை காப்பாத்தணும், எங்க இந்து நம்பிக்கையை காப்பாத்தணும் சொன்னா அவனை தூக்கி ஜெயில போட்டு அடைக்கிறீங்க, என்ன நியாயம்? திமுக ஆராசாவே, நீங்க வாராசா, நீலகிரிக்கு வா, நீ கோவில் கோல வருவீல, ஓட்டு சீட்டு நாடக அரசியலுக்கு நானு இந்துன்னு சொல்லுவேல, யார் இந்துன்னு கேட்கிறாரு? நான் கேட்கிறேன், உன் கட்சியில இருக்கிறாரு ஆர் எஸ் பாரதி, திமுகவில் 1.5 கோடி இந்துக்கள் இருக்கிறார்கள் சொல்றீங்கள, அந்த எந்த 1.5 கோடி இந்துன்னு சொல்லி அவர்கிட்ட சர்டிபிகேட் கேளுங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்றாருல, நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேளுங்க, யார் இந்துன்னு சொல்லி. நீங்கள் இந்து யாரு, நாங்கள் தமிழர்கள் யாரு, நாங்கள் இந்துக்கள் அல்ல, சட்டத்தின் பெயரால் நாங்கள் இருக்கிறோம், இந்துக்களாக இருக்கிறோம் சொன்னா, ஏதோ இந்த மதத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் வந்து பிரிச்சு வச்சிருச்சு, எங்க நாங்கள் படிக்க முடியல, எங்க காதல ஈத்த காட்சி ஊத்துன்னு சொன்னா உங்க காதல யார் ஈத்த காட்சி ஊத்துனா? ஏதோ ஈவேறான ஒரு நான் வந்த பிறகுதான் எல்லாமே படிச்சாங்க அடிச்சான்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி தமிழ் இலக்கியங்கள் இல்லையா, தமிழ் இலக்கிய அறிஞர்கள் இல்லையா, மன்னர்கள் எல்லாம் முட்டாளா, கோயிலை கட்டின அறிவில்லாதவனா, சொல்லுங்க நீங்க. உங்க பார்வையில் அதுதானே, ஈவேறான ஒருத்தர் இல்லைன்னா அந்த நாட்டில் எவனுக்கும் வாழ்வு பூரா துணி கட்டிருக்க முடியாது, எவனு சோர்ந்துன்னு இருக்க முடியாது, அவ்வளவு பெரிய ஆளாது. உங்கள் பகுத்தறிவு கொள்கை சமூக நீதி சித்தாந்தம் எல்லாம் போய், சமூக நீதியின் பெயரால் ஈவேரா என்கின்ற ஒருவருடைய சிந்தனையால் தான் பாஜகவில முருகன் தலைவராக முடியும் என்று சுபவி போன்றவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சொல்கிறீர்கள். இதே திமுகவிலே, இதே திராவிட கழகத்திலே ஈவேரா கொள்கையின்படி பல நாள் தலைவரா வேணா சார், ஒரே ஒரு நாள் ஆராசா திமுக தலைவராக முடியுமா? ஆக்கி பாருங்களா, ஆக்கி பாப்பீங்களா? திமுக லிமிடெட் கம்பெனி, தீகா லிமிடெட் கம்பெனி. இந்த தீகாவிலும் திமுகவிலும் உங்கள் ஈவேரா கொள்கை சித்தாந்தங்களை மாற்றம் கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னால் மக்கள் மீது தெளிப்பது என்ன வகையில் நியாயம்? கருத்தை கருத்தால் எதிர்கொள்கிறோம், வாருங்கள். கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்லி கோஷம் போடுறையில, கல்வெட்டு வச்சு செல திறந்தையில, எத்தனை மசூதிகள் முன்பாக, எத்தனை சர்ச்சைகளுக்கு முன்பாக நீங்கள் செல திறந்தீங்க சொல்லுங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய வரிப்பணம், நாங்கள் கொடுக்கக்கூடிய அரசுக்கு கொடுக்கக்கூடிய உதவி பணம், அந்த பணத்தை வைத்துக் கொண்டு எங்கள் நம்பிக்கையை கேள்வி எழுப்பதற்கு கோயிலுக்கு முன்பாக வைக்கக்கூடிய கல்வெட்டுகளை அகற்றுவதற்கு திமுகவுக்கு துணிச்சல் இருக்கிறதா, தைரியம் இருக்கிறதா? ஒரு உதாரணத்தை கேட்கிற, நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஒரு கல்வெட்டு வைப்போம், நீதிமன்றங்கள் கூடாது, நீதிமன்றத்தை நம்புவோன் முட்டாள் அப்படின்னு சொல்லி வச்சா நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளுமா? காவல்துறை அலுவலகத்துக்கு முன்பாக காவல்துறை ஏற்றுக்கொள்ள கூடாது, காவல்துறை நம்புவன் முட்டாள் அப்படின்னு சொல்ல ஏற்றுக்கொள்ளுமா? நம்பிக்கையாளர்கள், இறை நம்பிக்கையாளர்கள் அனைத்து மதங்களிலும் இருக்கிறார்கள். அல்லாவை வணங்குபவனாக இருக்கட்டும், இயேசுவை வணங்குபவனாக இருக்கட்டும், சிவனை வணங்குபவனாக இருக்கட்டும், நாங்கள் நம்பிக்கையாளர்கள், எங்களை பார்த்து முட்டாள் என்றோ காட்டுமிராண்டி என்றோ சொல்வதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? அடுத்து சொல்கிறார் ஆராசா, முஸ்லிம்களுக்கு ஒரு நூல் இருக்கிறது, ஒரு இறைவன் இருக்கிறான், கிறிஸ்தவனுக்கு ஒரு நூல் இருக்கிறது, ஒரு இறைவன் இருக்கிறான், இந்துக்களுக்கு என்று ஒரு பொது புத்தி எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார். தமிழ் இலக்கியங்களில் இல்லாதது என்ன வளமை இருக்கிறது? தமிழின் பெயரால் பிழைப்பு நடத்தக்கூடிய தருதலை பேர்வழிகளை உங்களை பார்த்து கேட்கிறேன்.
தேவாரம் எந்த மொழியில் இருக்கிறது, திருமறைகள் எந்த மொழியில் இருக்கிறது, திவ்ய பிரபந்தம் எந்த மொழிகளில் இருக்கிறது, நாலடியாரம் அபிபிராட்டியம் கம்பளம் வள்ளுவரும் இந்த மண்ணிற்கு தந்த தமிழ் கொடைகள் தெரியுமா? நீங்கள் ஈபெரா கொள்கையின் பெயராலே இந்த மண்ணிலே எதை விதைத்தீர்கள்? ஓடி போனவள் வேலைக்காரி, அடுத்த வீட்டு பொண்டாட்டி வச்சுக்கணும், ஓரளவுக்கு சேலை கட்டினால் உத்து பார்க்கணும். இந்த மண்ணிலே தமிழ் இருக்கிறது என்று சொன்னால் எங்கள் தெய்வ தமிழ் தான் தமிழை வளர்த்தது. இந்த திராவிட தமிழ் என்பது தமிழை அழித்தது. எங்கள் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இந்த மண்ணிலே இல்லை என்று சொன்னால் தமிழுக்கு இங்கே இடமே அது. ஆனால் நீங்கள் தமிழன் விடுதலை பெற்றுவிடக்கூடாது, தமிழன் அறிவு பெற்றுவிடக்கூடாது, தமிழன் மூன்று மொழி கற்றுவிடக்கூடாது, அடுத்த மொழி கற்றுக்கொள்ளக்கூடாது சொல்லி இந்தியின் பெயரால் இந்தி விரோதமாக இந்த மண்ணில அரசியல் செய்த அயோக்கிய கட்சி அல்லவா நீங்கள்? குற்றம் சாட்டுகிறேன். திமுகவுக்கு நேரடியாகவே சவால் விடுகிறோம். வரக்கூடிய தேர்தலில் கடவுள் நம்பிக்கையாளர்கள் ஓட்டு தேவையில்லை, இந்து நம்பிக்கையாளர்கள் ஓட்டு தேவையில்லை என்று சொல்வதற்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா? சொல்லுங்க, சொல்லித்தான் பாருங்களேன். என்னுடைய சந்தேகம் என்னன்னு சொன்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆயிடுவோன்னு சொல்லி வரக்கூடிய கனவை உடைக்கக்கூடிய வேற்று கட்சிகளுடைய கைகூலி தான் இந்த ஆராசா. அநேகமா இது கனிமொழியோட பிளானா கூட இருக்கலாம். ஸ்டாலினை ஜெயிக்க வைக்க கூடாது, இந்து விரோதமா பேசினா இந்துக்கள் ஓட்டு போடாம ஸ்டாலின் தோக்கடிச்சிருவாங்கன்னு சொல்லி கனிமொழி தூண்டுதலில் தான் ஆராசா பேசுகிறாரோ என்கின்ற சந்தேகம் ஒரு பொது மனிதனாக என்னிடம் இருக்கிறது. என்ன தமிழ் மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள், எத்தனை நம்ம நாட்டை ஆண்ட மன்னர்கள் இருந்திருக்கிறாங்க, எத்தனை சிற்ப கலைகள் இருக்கு, ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு இந்த மண்ணில் தானே வளர்ந்தது. இந்த வரலாறுகளை எல்லாம் கற்றுக் கொடுக்க கூடாது என்பதற்காக தீகாவும் திமுகவும் அந்த அந்நியவருடைய அடிமை புத்தியோடு நம்முடைய பாடத்திட்டங்களை தடுக்கக்கூடிய வேலையைத்தான் செய்தாங்க. கஜினி முகமது படையெடுப்பு, நம்முடைய மன்னர்கள் போரிட்டார்கள், 800 ஆண்டுகாலம் இந்திய மண்ணிலே முஸ்லிம்கள் ஆட்சி செய்யவில்லை, நிம்மதியாக ஆட்சி செய்யவில்லை. அவன் தினமும் இந்த மண்ணில் இருந்த மக்கள் போராடி கொண்டிருந்தார்கள். இந்த உண்மை வரலாறுகள் சொல்ல வேண்டுமா வேண்டாமா? சொன்னால் இது காவி பயங்கரவாதம், கல்வியிலே காவி புகுத்துகிறார்கள் என்று சொல்கிறார்கள். கல்வி என்பது பச்சைமகமாக இருக்கலாம், கல்வி என்பது வெள்ளைமயமாக இருக்கலாம், கல்வி காவிமயமானால் என்ன தப்பு? எங்கள் நம்பிக்கையை திமுக சார்ந்தவர்கள் கொச்சைப்படுத்தி பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அண்ணா அறிவாலயத்தில் ஈவராவுக்கு சிலை இருக்கா? இல்லை. இல்லை, அப்புறம் திமுக வந்து இப்ப என்ன திடீர்னு ஐயருக்கு மேலே உங்களுக்கு பாச வருது? திடீர்னு ஐயரெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தச்சனை கொடுக்கறது என்ன? கொரோனா நிவாரணம் கொடுக்கறது என்ன? நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, பிராமணர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். எதுக்கு இந்த நாடகம், கவட நாடகம் அரசியல் எதற்கு? ஒன்று சரின்னு இருக்கணும், இல்லைன்னா தப்புன்னு இருக்கணும். இந்த ரெண்டும் கட்டாத்தனமான அரசியல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. நீங்கள் ஈவேரா கொள்கை என்றால் முழுமையாக ஈவேரா கொள்கையாக இருங்கள். எங்கள் கோவில் அதிகாரத்துக்குள்ள புகுந்து கொண்டு கோவில் சொத்துக்களை கொள்ளையடித்ததுலேருந்து, சாமி சிலைகள் காணாமல் போனதுலேருந்து பல பேருடைய தொடர்பு இருக்கெல்லாம் சொல்கிறாங்களே, அது குறித்தெல்லாம் பேசுமா திமுக? நீங்கள் யார் இந்துக்கள், யார் தமிழர்கள் பிரித்து பிரித்து பேசி இந்த பிளவு அரசியல் செய்ய வேண்டாம், சூத்திரன்னு சொல்லி தேவையற்ற ஒரு வார்த்தையை பேசக்கூடிய ஆராசா போன்றவர்கள் அரசியல் சட்டத்தின் பெயரால் பதவியேற்றுக் கொண்டு இந்து மதத்திலே பிளவை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். திமுக என்பது இந்து விரோதி. ஏனென்று மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், பொட்டு வைத்தால் ரத்தம் அடிகிறதா என்று கேட்டது திமுக. ராமன் என்ன இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்தானா என்று கேட்டது திமுக. தீமிதித்தலை காட்டு மிராண்டித்தனம் என்று கேட்டது திமுக. இந்து மத நம்பிக்கையான பொட்டு வைத்தால் அழித்துவிடக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் குல்லா போடுவதை ஏற்றுக்கொள்வார், கேக்கு தின்பதை ஏற்றுக்கொள்வார். இந்து மத நம்பிக்கையை மட்டும் எதிர்க்கக்கூடிய இந்த ஈவேராவுடைய வாரிசுகளுடைய இந்த போலி இரட்டை வேடத்தை தோலெடுத்து காட்டுவோம். வரக்கூடிய தேர்தல் எப்படி வட மாநிலங்களிலே ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற கோஷம் ஒழித்ததோ, கேரளத்திலே சாமியே சரணமையப்பா என்கின்ற கோஷம் ஒழித்ததோ, தமிழ்நாட்டிலே எங்கள் கந்த பெருமானை முருகப்பெருமானை மண்ணின் கடவுளை அவமதிப்பு செய்த இந்த மகாபாதகர்கள், முருக விரோதிகள், தமிழர் விரோதிகள், இந்தி விரோதிகள், இந்திய விரோதிகள், தெய்வ விரோதிகள், தேச விரோதிகளை எதிர்த்து இந்து சமுதாயம் திரண்டு எழும். நிச்சயமாக முருக பக்தர்கள் ஒன்றாக சேர்ந்து திமுக இந்த தேர்தலில் தோற்கடிப்போம், தூக்கி அடிப்போம். நன்றி, வணக்கம்.